பயணம் எழுதுவதற்காக வாழ்நாளெல்லாம் தவமிருந்து மெய்ப்பொருள் உணர்ந்து உலகம் உய்ய வழிகாட்டிய விஞ்ஞானிகள், தத்துவ பேரறிஞர்கள், சித்தர்கள் அனைவரையும் இப்பொழுது இந்த பொருள் தொடக்கத்தின் முதலிலேயே நாம் அனைவரும் நினைவு கூறுவோம். வாழ்க அறிவு சார்ந்த தலைவர் அவர்களே, இந்த மகாசபையிலே நிறைந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, தாய்மார்களே, மெய்யுணர்வாளர் அன்பர்களே, நமது சிந்தனைக்கு குறிப்பிடத்தக்க நல்ல நாள். ஒலிவுரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்று சொல்றாங்க. எல்லாம் வல்ல இறைவன் நமக்குள்ளார் தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறான். அடி மனத்திலே அவனாக, இந்த முனையிலே நானாக, அல்லது மனிதனாக மனமாக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையை உணர்ந்துவிடும் போது, அதை உணர்வதற்காக நாம் சிந்தனை என்று ஒன்று ஏற்படுத்திக் கொண்டால் அதுவே அவனை ஆறி பயணம் செய்யும் ஒரு நாட்டம். அந்த நிலையை நாடி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் பத்தடி எடுத்து நமக்கு உண்மை உணர்த்த வருகிறான். இன்ட்யூட்டிவ் நாலேஜ் என்ற தன்மையில், உள்ளுணர்வு என்ற ஒலியாக அதை பற்றி சிந்திக்காமல், அவ்வாறு உள்நோக்கி ஆராயாமல் அந்த நிலையை நடாத நாளெல்லாம் பிறந்தும் வீணாக நாள் என்பது பெரியவர்களுடைய குறிப்பு. அன்பர்களே, இதைய பேச்சுக்கு சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள், உயிருக்கு வாழ்க்கும் முன்னும் பின்னும் உயிரின் நிலை, இது உயிரை பற்றிய. உடலாக உயிராக இருக்கக்கூடியவன் மனிதன். உடலை நாம் தோற்றமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த உடல் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை ஒரு சிறிய அளவிலேயே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். விஞ்ஞானிகள் மேலும் ஒரு சிறிது அளவு நுட்பமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மெய்ப்பொருள் கண்டவர்கள்தான் முழுமையாக இறைவனின் திருவிளையாடலையே ஒரு உடலிலே காணுகின்றார். அந்த நிலையிலே இந்த உயிரை பற்றி சிந்தனையை மனிதன் எழுப்பிக் கொண்டது அறிவு. ஏதோ ஒரு விஷயம், அந்த திருப்பம் வரவே இல்லை என்று சொல்லலாம். ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் என்றால், நீண்ட காலம் தொட்டு வேதாந்திகள் அவருடைய கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார். பிருத்வி அப்பு தேஜ் வாயு ஆகாசம் என்று பிரபஞ்சத்தை ஐவகையாக பிரித்து அந்த ஆகாசம் என்ற நுண்ணிய தொகுளுக்கு தோற்றுவாயாக, முதற்பொருளாக, முன்னிலையாக, ஆதியாக, அனாதியாக இருப்பது மெய்ப்பொருள் தெய்வம் என்று உணர்ந்தார்கள். அந்த அளவிலே பஞ்சபூதங்களாகிய எந்த பொருளும் அதனுடைய கூட்டிலே உள்ள விகாச்சார வேறுபாடுகளுக்கு ஏற்ப இயக்க வேறுபாடுகளோடு இயங்குவதை உணர்த்திருக்கின்றார்கள். ஆனால் உயிரை பற்றி கூறினார்களா? வேதாந்தத்தால் விளக்க முடியவில்லை. இதுவரையில் வேதாந்தம் அதற்கு முயலவில்லை. ஏதோ உபனிஷத்துக்கள் என்ற இடத்திலே, கடோபனிஷத்து என்ற ஒரு இடத்திலே மாத்திரம் உயிரை பற்றி சில சிந்தனைகள் சிந்திக்க வைத்திருக்கின்றார்கள். அங்கே முடிவு கூற முடியவில்லை. விஞ்ஞானிகளை எடுத்துக்கொள்வோம்.
இதுவரையிலே உயிரை உயிரின் இருப்பை அவர்கள் ஒப்புக்கொள்ளவே இல்லை. விஞ்ஞானிகள் உயிரை ஒப்புக்கொள்ளவே இல்லை. வேதாந்திகள் உயிருக்கு விளக்கம் கூறவில்லை. தெய்வத்தை பற்றி, மெய்ப்பொருளை பற்றி பல பல ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை எழுதியிருக்கின்றார்கள், விளக்கியிருக்கின்றார்கள். ஆனால் உயிரை பற்றி எடுக்கவே வேதாந்திகளாலே விளக்கம் கூற முடியாதது உயிர், விஞ்ஞானிகளாலே இன்னும் ஒப்புக்கொள்ளப்படாதது உயிர் என்றால் உயிர் இல்லையா? இந்த வினா உயிரோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, உலவிக் கொண்டிருக்கக்கூடிய, இன்பபன்பங்களை தித்துக் கொண்டிருக்கக்கூடிய, சிந்தனை ஆற்றல் மிக்க அனைவருக்கும் இந்த வினா எழத்தான் செய்யும். வேதாந்திகளாலே விளக்கம் விளக்கப்படவில்லை என்றால், விஞ்ஞானிகளாலே ஒப்புக்கொள்ள முடியவில்லை என்றால், அது இந்த உரையிலே உணரப்படவில்லையா என்றால், அப்படி உணர்ந்தவர்கள்தான் சித்தாந்திகள், சித்தர்கள். சித்தத்தை அந்தமாக கொண்டு சித்தம் என்ற உயிர், சத்து சித்து அனந்தம் என்று மூன்றாக பிரித்தார்கள் மனிதனுடைய நிலையை. சத்தாக இருப்பது மெய்ப்பொருள், அதிலே இருந்து பின்னமாக்கி சக்தியாக்கி அதுவே உயிராக சித்தாகாசம் என்பதாக இயங்கிக் கொண்டிருக்கிறது சித் என்ற உயிர். அந்த உயிரிலே இருக்கக்கூடிய புலன்கள் மூலமாக உள்ள மலர்ச்சி மனம். ஆகவே சத் சித் அனந்தம் என்ற மூன்று நிலைகளையும் உணர்ந்தவர்கள் சித்தர்கள். அவர்கள் விளக்கி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த உயிருக்கு ஓமை இல்லை. ஆகினால அவர்கள் விளக்கம் கொடுத்தது எங்கோ ஒரு இடத்துல மிக மிக அரிதாக சுருக்கமாக கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த உயிரறியும் முறையை விளக்கிவிட்டார்கள். அதுதான் அகத்தவம் என்ற சாதனை. உயிரை உணர்ந்தவர்கள் சித்தர்கள். இந்த உயிர் என்பதை உணர்ந்து கொண்டால் மிக மிக நுண்ணியப்படும். அதனுடைய அது ஆகாசம் எனப்படும். அதனுடைய திணிவு நிலைதான், திணிவு நிலை வேறுபாடுகள் தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற மற்ற நான்கு பூதங்கள். அந்த உயிர் என்பது என்ன என்பதை உணர்ந்து கொண்டோமேயானால் அதனுடைய திரட்சியே பிரபஞ்சம், உலகம், எல்லா தோற்றங்களும். அந்த உயிருக்கு மூலமான ஒரு நிலையே மெய்ப்பொருள். காணாத தெய்வத்துக்கும் காணும் உலகத்துக்கும் மத்தியிலே நடுநாயகமாக விளங்கிக் கொண்டிருப்பது உயிர். அந்த உயிரை உணர்ந்தால் அல்ல, அந்த உயிரிலே இருந்து படக்க நிலை அடையும் மனதை உணர முடியாது. மனத்தை உணர்ந்தால் அல்லாது அவன் அடித்தளமாகிய பிரம்மத்தை, தெய்வத்தை உணர முடியாது. ஆகவே விஞ்ஞான கருவிகளைக் கொண்டு மனத்தையோ, உயிரையோ, மெய்ப்பொருளையோ உணர்ந்து கொள்ள வழியே இல்லை. ஆகையினாலே இந்த மூன்று பொருளும் மறைபொருள் என்று கூறப்படுகின்றன. இந்த மறைபொருட்களை விளங்கிக் கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு ஏற்றதோ ஆற்றல் பெற்ற அறிவுக்கு ஆறாவது அறிவு என்று பெயர். அன்பர்களே, இந்த உயிரை பற்றி உயிருள்ள அனைவரும் அந்த உயிரிலே இருந்து எழக்கூடிய சிந்தனையிலே உயர்ந்த அனைவரும் சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் தொடர்ந்து சிந்திக்க முடியவில்லை, அதற்கு போதிய விளக்கம் கிடைக்கவில்லை. கிடைக்கும் விளக்கம் ஒரு நம்பிக்கையின் மீது ஏதோ அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைந்து கொண்டு நினைந்து கொண்டு அப்படி எண்ணி எண்ணி நம்பி நம்பி பல தடவை நம்பி அதுவே ஒரு பதிவாகி அது நிச்சயமாக இருக்கும் என்ற அளவிலே பெரும்பாலோர்
எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக உயிரின் நிலையை அறிய வேண்டுமானால் நாம் சிந்திக்கத் தொடங்க வேண்டும். அத்தகைய புதிய முறையிலே உங்கள் சிந்தனையை திருப்பி விடுவதற்கு, அப்படியே திருப்பப்பெற்ற சிந்தனைக்கு ஒரு ஊன்றுகோல், ஒரு வழிகாட்டி, ஒரு எல்லை இவற்றை காட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிதான் இன்றைய பொருள் பற்றிய உரையும் சிந்தனையுமாகும். நீங்கள் எங்கு சென்றாலும் தத்துவ ஞானிகளை கேட்கின்றீர்கள். நாம் இறந்த பிறகு உயிரின் நிலை என்ன, எங்கே போகும் என்று கேட்கின்றீர்கள். இன்னும் சிலரும் சென்று நான் இந்த உலகிலே பிறப்பதற்கு முன்னதாக எப்படி இருந்தேன் என்று கூற முடியுமா என்று வியப்போடு கேட்கின்றேன். இரண்டு கேள்விகள். இறப்புக்கு பின்னர் உயிரின் நிலை என்ன, பிறப்புக்கு முன்னம் உயிரின் நிலை என்ன என்ற இரண்டு கேள்விகளிலேயே நீங்கள் தொக்கி நிற்கின்றீர்கள். அங்கே முக்கியமான ஒன்று விடுபட்டு போயிற்று. அந்த முக்கியமான ஒரு இடத்தை விட்டுவிட்டதுனாலே இறப்புக்கு பின்னாலேயோ அல்லது முன்னாலேயோ உயிரின் நிலையை உணர முடியாது, அதை பற்றிய தெளிவு பெற முடியாது. அந்த விடுபட்ட இடம்தான் இப்பொழுது இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலே, இந்த விழிப்பு நிலையிலே, அறிவோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொம்பங்களை திட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே உயிரின் நிலை என்ன என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு பதில் கிடைத்த பின்னர் முன்னே தேடலாம் பின்னே தேடலாம், இந்த விளக்கத்தை வைத்துக்கொண்டு முன்னும் பின்னும் தேடினால்தான் ஓரளவு அதற்கு விடை கிடைக்கும். இப்போது இருக்கிறது உயிர், யாரேனும் உயிர் எனக்கு இல்லை என்று சொல்ல முடியுமா? அப்படி இல்லாவிட்டால் நாமாவா தெரிந்து கொள்ளணும் அங்கே உயிர் இல்லை என்று? அப்படி எல்லோரும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். பிராக்டிக்கல் இந்த நிலையிலே உயிர் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். முதலிலே அன்பர்களே, வேதாந்தத்தின் மூலமாகவே விளக்குகின்றேன். பஞ்சபூதங்கள் என்று சொல்வார்கள், பிருதிவி அப்பு தெரிவாயு ஆகாசம் என்று. அதுவே நிலம், நீர், வெப்பம், காற்று, விண்ணெனப்படுவது. இந்த பஞ்சபூதங்களின் கூட்டாக உள்ள இந்த உடல், உயிர் எந்த பூதம்? பிரபஞ்சம் முழுவதும் பஞ்சபூதங்களை அன்றி வேறில்லை. பஞ்சபூதங்களுக்கு அப்பால் பரந்தம் வேறில்லை. அதனால்தான் இடம் என்பதே பஞ்சபூதங்களை விளக்கிக் கொண்டது, அதற்கு முடிவாக உள்ளது பரம் என்று கூறியது. வேதத்துக்கு அந்தமாக உள்ளவன் இறைவன், வேதாந்தம் என்ற பெயர் வைக்கப்பட்டது. இந்த இடத்திலே அந்த விண் என்று சொல்லக்கூடியது எதுவோ அதுவேதான் இந்த உடலிலே உயிர் எனப்படுவது. வடநூலார் ஆகாசம் என்று சொல்வார்கள். அந்த ஆகாசத்தினுடைய நிலை மூன்று இடங்களிலே வேறுபட்ட பெயர்களால் வழங்கப்படுகின்றது. வேறு இயக்க மண்டலம் முழுவதும் அந்த ஆகாசம் என்ற துகள் நிறைந்து தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு இயங்கி ஆற்றல் கடலாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆகாசம் என்ற துகள் இணையும் போது அந்த இணைப்பிலே உள்ள திரிவுக்கு ஏற்ப காற்றாகவும் நெருப்பாகவும் நீராகவும் நிலமாகவும் கூட்டு சேர்க்கைதான், ஆகாசத்தினுடைய கூட்டு சேர்க்கைதான் இந்த ஐந்து பூதங்களுமாகும். ஆகாசம் தவிர, விண் தவிர, மற்ற நான்கு பூதங்களிலேயும் ஊடுருவி இதே ஆகாசம் நிறைந்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த பொருளிடத்திலும்
அந்த இடத்திலே அந்த ஆகாசத்துக்கு பூதாகாசம் என்று பெயர். பிசிக்கல் லைஃப் அகத்தாகாரமாக எங்கும் நிறைந்த இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் நிறைந்த ஆகாசத்துக்கு யூனிவர்சல் லைஃப், பொருட்கள் மூலையில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு பிசிக்கல் லைஃப் பூதாகாசம். அங்கே மகா ஆகாசம், இங்கே பூதாகாசம். அதுவேமின் உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கும் போது இதற்கு சித்தாகாசம் என்று சொல்வார். சித்தம் ஏனென்றால் அறிவு என்ற கான்சியஸ்னஸ், அதையே உயிரையே இடமாக பெற்று இயக்க நிலையமாக பெற்று அதிலே இருந்துதான் புலன்கள் மூலமாக வடக்கு நிலை எய்தி மனமாக அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த சித்தம் என்ற ஒரு சொல்லிக்கொண்டே அதை சித்து என்று சொன்னார்கள். சத்து சித்து, அது படக்க நிலையிலே அனந்தமாக பல கோடி உருவங்களாக காட்சிகளாக கருத்துகளாக ஆவதனால அனந்தம் என்று சொன்னார்கள். ஆனந்தம் இல்லை, ஆனந்தம் வேறு, அனந்தம் வேறு. அனந்தம் என்றால் எண்ணிறந்த, இது மனதின் தன்மை. ஆனந்தம் என்றால் மனிதன் அவன் எல்லாவற்றையும் தாண்டி பஞ்சபூதங்களையும் தாண்டி அவனுடைய அறிவு மெய்ப்பொருளோடு கலந்து நிற்கும் போது ஒன்றாகி அவனே இவனாக இருக்கின்றானே, அங்கே ஆண் என்ற மனிதன் முடிவு பெறுகிறான், ஆண் அந்தமடைகிறான், ஆனந்தம். அது அமைதி, அதுதான் அந்த அமைதியே பேரின்பமாக நாம் கருதுகின்றோம். அந்த ஆனந்தம் வேறு, இங்கே ஆனந்தம். சத் சித் ஆனந்தம். அந்த முறையிலே இந்த உடலிலே இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது அந்நுண்துகளாகிய உயிர்த்துகள், புகழான கோடி உயிர்த்துகள்கள் இணைந்து ஒரு கூட்டாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த உயிரோ நிலைத்ததாக இருக்கின்றதா என்று பார்த்தீர்களானால் அது நிலைத்ததாக இல்லை. உயிர்த்துகள்கள் எண்ணிறந்தன, வந்து கொண்டே இருக்கின்றன, எண்ணிறந்தன, உடலை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கின்றன. மத்தியிலே ஒரு ஸ்டாப், ஒரு இருப்பு. அந்த இருப்பை வைத்துக்கொண்டு இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது, மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மற்ற மூலங்களே இந்த உடலிலே இருந்து எப்பொழுதுமே பிரிந்து கொண்டே இருக்கும், அது வந்து கொண்டே இருக்கும். ஆனால் எவ்வளவு எப்படி பிரிகின்றன, எப்படி வந்து கொண்டிருக்கின்றன என்பது சிந்தித்தால் தெரிந்து கொள்ளலாம். சாதாரணமாக நான் உடலை பார்க்கும்போது அப்படியே இருக்கிறா போல இருக்கும். ஓரமாக இருந்த உடம்பு இப்பொழுது நமக்கு இல்லை, அது அவ்வளவு மாறிவிட்டது, வேறு உடம்பு தான் வந்திருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் காலையில் இருந்து மாலை வரையில ஒன்றுமே உணவு எடுக்காமல் தண்ணீர் குடிக்காமல் இருப்போம், அல்லது மறுநாள் காலை வரையில இருப்போம். காலையிலே எடை போட்ட பிறகு மறுநாள் காலையிலே எடை போட்டு பார்ப்போம் இந்த உடலை. அப்பொழுதுதான் தெரியும் எவ்வளவு எடை குறைந்திருக்கிறது என்று. அந்த அளவு அணுக்கள் வெளியேறிவிட்டன இந்த உடலிலே இருந்து ஒரு நாளைக்கு. அதே அளவு நாம் உண்ணும் உணவிலே இருந்து, தண்ணீரிலே இருந்து, காற்றிலே இருந்து, வானிலே இருந்து வரக்கூடிய காந்த கதிர்களிலே இருந்து, பூமியின் நடுமையத்திலே இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அணுத்துகள்களிலே இருந்து அந்த உயிர் மேலும் மேலும் கூடிக்கொண்டே நாம் பார்க்கும் போது, கேட்கும் போது, வேலை செய்யும் போது அந்த உயிர் துகள்கள் அதிலிருந்து தோன்றிய ஜீவகாந்த சக்தி செயல்படும் போது அந்த அலையோடு அலையாக சில பிரிந்து கொண்டே இருக்கும். பிரிந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். மத்தியிலே ஒரு திணிவு நிலை, ஒரு இருப்பு நிலை, இதுதான் உயிர். இது உடலிலே உள்ள பஞ்சபூதங்களும் அப்படியேதான். உதாரணமாக நாம் ஒரு ஆற்றை பார்க்கிறோம், ஆற்றிலே ஓடி தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன பார்க்கிறீர்கள்? ஆறு. எவ்வளவு நாளாக, எவ்வளவோ நாளாக இந்த ஆறு இருக்கிறது. ஆனால் போன நிமிடம் பார்த்த ஆறு இல்லை இல்லை.